ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாபிக்ல போறதுக்கு முன்னாடி சவுண்ட்ஸ் குட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல வர்ச்சுவல் நம்பரை வச்சு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் செகண்ட் லைன், இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் அப் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு மெயில் ஐடி கொடுக்கணும். அந்த மெயில் ஐடி ஃபேக்கா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், அது கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வெரிஃபை கொடுங்க. கொடுத்துட்டு நான் பண்ற ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் கேக்குது, இதுக்கு டோன்ட் யூஸ் லொகேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏரியா கோட், இந்த ஏரியா கோட்ல நீங்க ரேண்டமா ஒரு ஏரியா கோட் என்டர் பண்ணுங்க. அப்ப செட் ஆஃப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சில நம்பர்ஸ் வேல்டா இருக்கும், ஒரு சில நம்பர்ஸ் இன்வேல்டா இருக்கும். இன்வேல்ட வந்தா நீங்க அடுத்தடுத்து இந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிட்டே இருக்கணும் வேலிட் வர வரைக்கும். சோ இந்த நம்பர் இன்வேலிடா இருக்கு, நான் அடுத்த நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் ஓகே காமிக்குது. சோ இதை யூஸ் பண்ண வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஓகே கொடுத்துட்டு இந்த நம்பர் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே இந்த நம்பரில் உங்களுக்கு செகண்ட் லைனில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். இந்த அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, உங்கள் வெரிஃபிகேஷன் கோடு இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தேன், எனக்கு வரல, அதனால அப்போ கால் மீ கொடுக்குறேன். கால் மீ கொடுத்ததுனால என்னோட வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோடு ஒரு வாய்ஸ் மெயில வந்திருக்கு. இந்த வாய்ஸ் மெயில் ஓபன் பண்ணி உங்க வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட் நீங்க என்ன தெரிஞ்சிக்கலாம். உங்க வெரிஃபிகேஷன் கோடு எஸ்எம்எஸ் ஆவோ வாய்ஸ் மெயில் வந்தா அது இந்த ஆப்க்குள்ள தான் வரும். நீங்க அதை பார்க்கணும்னா இந்த ஆப்ல போய் தான் பார்க்க முடியும். இப்ப என்னோட வெரிஃபிகேஷன் கோடு வந்து 38869 இருக்கு. நான் என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இப்ப என்டர் பண்றேன். நான் என்டர் பண்ணிட்டு இப்போ இதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கு. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இப்போ என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரொஃபைல் பிக், நேமு அதெல்லாம் கொடுத்துட்டு நார்மலாக ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க. என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இது நான் என்னோட வர்ச்சுவல் நம்பர் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க, அந்த வர்ச்சுவல் நம்பர் கீழே இருக்கு. இப்போ இந்த வர்ச்சுவல் நம்பரால் கிரியேட் பண்ண வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருந்து என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சென்ட் ஆகி ரிசீவ் ஆகுதா பார்க்கலாம். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு அவன் ஆன்லைனு காமிக்குது. இப்போ நான் ஹாய் டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஹாயின்ற மெசேஜ் என் ஃப்ரெண்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அவள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு ப்ளூடூத் வந்திருக்கு. ஸோ அந்த மெசேஜ் ரீட் ஆயிருக்கு. அதனால நீங்கள் வர்ச்சுவல் நம்பர் வச்சு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.